ஹாய், வணக்கம். நான் உங்கள் இசஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இந்த வெயில் சீசனில் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சரம் சரமான பூக்கள் கண்டிப்பாக பூக்கும். ஏன்னா நிறைய இடங்களில் தண்ணி பற்றாக்குறை இருந்தால் கூட பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் பூக்கும். ஸோ இப்போ பூத்துருக்கிற மொட்டுக்களை பாருங்கள். எந்த இந்த வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளார் அடிக்குது, கொஞ்சம் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த கிளார் இல்லாமல் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இந்த செடிகளை பாருங்க, ரொம்ப அற்புதமான பூக்கள் பூத்திருக்கு, வேற லெவல் ஈல்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 40 சென்ட்டுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 20 கேஜி, ஒரு நாளைக்கு 20 கேஜி கண்டிப்பாக இந்த மாதிரியான பூக்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து பூனோட ஈல்டு கண்டிப்பாக குறைவாக தான் வரும். ஸோ இந்த மாதிரியான செடிகள் வந்து பாருங்கள், நிறைய இந்த செடிகள் எல்லாமே கட்டிங் பண்ண துளிர் எடுத்ததுக்கு எல்லாம் ஒரு ஒரு 5 மொட்டுகள் இல்லது 6 மொட்டுகள் அல்லது 9 மொட்டுகள் தாராளமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பூக்கள் வேறு லெவலில் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தாவே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இந்த மாதிரியான மொட்டு வரும் சமயத்தில் தான் நம்ம வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பான ஒன்றா நம்மளுக்கு கண்டிப்பாக காட்சி அளிக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப வேற லெவலான பூக்கள். ஸோ ஒரு சில மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 பூக்கள் தான் வருது ஒவ்வொரு செடியில். ஒரு சிறு செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, சின்ன சின்ன மொட்டுகளாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற 3 மொட்டுகள் மட்டும்தான் தரமான பூக்களாக இருக்குது, இன்னும் சின்ன சிறிய மொட்டுக்கள்லாம் நம்மளுக்கு வரல. ஸோ இருக்கும் பட்சத்தில் இருக்க இருக்க வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வெயில் சீசன் எடுத்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய வேற லெவலான பூக்கள் வந்து அது அதிகப்படியான ஈல்டு தான். மேக்ஸிமம் இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் நமக்கு வந்து வேற லெவலில் வந்து கண்டிப்பாக ஈல்டு கிடைக்கும். ஸோ கவலையே பட தேவையில்ல. மேக்ஸிமம் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா பூக்களினுடைய விலை 400 ரூபா 450 ரூபா கண்டிப்பாக கிலோனுடைய ஒரு கிலோவினுடைய விலை வந்து கண்டிப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ரேட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ பூ நம்ம வந்து ஒரு நாளைக்கு அறுத்தோம் அப்படின்னாவே 4000 ரூபா கண்டிப்பாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமாக நான் சொல்கிறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒருத்தர் 2 பேர் இல்லது ஒரு 3 பேர் இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆளுக்கு அதிகப்படியான நம்ம வந்து ஒரு ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து 1500 கண்டிப்பாக பண்ண முடியும் இந்த மாதிரியான சமயங்களில். ஸோ அதனால் வேறு லெவலில் பூக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான வெயில் சீசன்லாம் கண்டிப்பாக பூக்கும். நீங்கள் நார்மலாக ரொம்ப இதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சினே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ நான் சொன்ன மருந்துகளும் அதே போல் வந்து நான் சொல்கிற மெத்தடும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பூக்களை உங்களாலையும் வர வைக்க முடியும். என்னுடைய செடியில் எல்லாருடைய செடியும் வந்து இதை விட அதிகமான பூக்களே கண்டிப்பாக பூக்க முடியும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த செடி பூக்கள் பூத்திருக்கிற செடி உங்களுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ வேறு லெவலில் இருக்கக்கூடிய செடிகள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிட்டுட்டே இருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய செடிகள் நிறைய ரீல்ஸ்லேயும் நம்ம வந்து பதிவிட்டிருப்போம். நிறைய பூக்கள் பூத்திருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செடிகளை வர வைக்கிறதுக்கு என்ன தான் ப்ரோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்னமே பண்ண போகிறதில்ல, நல்லா கொத்தி விட்டு சுத்தம் பண்ணி 2 உரங்கள் அதாவது டிஏபி அண்டு காம்ப்ளெக்ஸ் அண்டு கலப்பு உரங்கள் நான் வந்து பயன்படுத்துகிறேன். அதே போல் வந்து இந்த பூக்கள் வரக்கூடிய சமயங்களில் இந்த மொட்டை இருக்கக்கூடிய சமயங்களில் பார்த்து அப்படின்னா நான் பொட்டாஸ் பயன்படுத்துகிறேன். அதாவது ஒரு மொட்டுக்கள் நல்லா நம்ம வந்து சைஸ் நல்லா பெருபெருசாக வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பொட்டாஸ் பயன்படுத்துகிறேன். இதை தவிர நான் வேறு எந்த விதமான உரங்களும் நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை. மேக்சிமம் வந்து நான் இது தான் பயன்படுத்துகிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இயற்கை உரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து நான் வைக்கிறேன். இந்த ஆட்டு எரு அல்லது மாட்டு எரு இந்த மாதிரியான உரங்கள் வந்து கண்டிப்பாக கலந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும் களைகள் நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த களைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப என்னமே செய்ய முடியல அப்படின்றதுக்காக செடியை சுற்றிடும் சரி, அதாவது ரொம்ப களைகளை நிறைய கொத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதுக்காக செடியை சுற்றிடும் செடி பக்கத்தில் மட்டும் நான் டோட்டலாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்கேன். நேரம் இருக்கும் பொழுது டோட்டலாக எல்லா களைகளையும் முற்றிலுமாக எடுத்துறேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரேன். என்னுடைய செடிகள் இந்த மாதிரி பூத்துட்ருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு பூத்துருக்கு. அதே போல் வந்து உங்களுடைய செடிகளும் இந்த மாதிரி பூக்க கண்டிப்பாக என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ தவறாமல் செடிகளை பராமரிச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுடைய செடிகளும் இந்த மாதிரி பூக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.